எரேமியாவின் புஸ்தகம் 3:14. எரேமியா 3:16. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. பைபிள் இல்லாத சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. பைபிள் கொண்டு வராத சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, இப்போதான் புக்குல இருந்து புக் பேக்ல இருந்து எல்லாம் வெளியே வருது. என்ன வசனம், என்ன வசனம் சொன்னேன், இப்போ திறக்கணும் எல்லாம். வசனம் யாராவது சொர்ந்து வச்சிருக்கீங்களா? வசனம் தெரியும், இப்ப நான் சொன்ன வசனம் தெரியும்லாம் கை தூக்குங்க. என்ன வசனம்? வெரி குட். எல்லா வசனம் எழுதி எல்லா பைபிள் தருவாங்க. எரேமியா 3:14. எரேமியா 3:14 வாக்கியம் எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலும் குறிப்பாக இந்த அதிகாரத்திலும் தேவன் மனுஷனுடைய கடினமான இருதயத்தையும் தேவனுடைய உருகின உள்ளத்தையும் நாம் பார்க்கலாம். எரேமியா கிரந்தமுலோனி விசேஷமாக ஈ யொக்க வாக்கியமுலோனி மனுஷனுக்க கடினமைனటువంటి హృదయమని మనిషిని యొక్క కరిగినటువంటి హృదయమని మనం చూడగలమే. మొదలవది వసనతే వాసికింబోదు నీ అనేక స్నేహితులగోడు నీ ఎన్నై విట్టు నీ ఉన్నై తీటపడితి కొండాయ్ ఆనాలం నీ ఎనడతల్ తిరుంబు ఎంద్రు నేను ఉన్నై అళైకరేన్ ఎంద్రు కర్తర్ సొలుగరార్. నీ అనేకమైన స్నేహితుల మూలమగ నిన్ను నీవు అపవిత్ర పరచుకున్నావు అయినప్పటికిన కూడా చిరుగు మని చెప్పి యెహోవా సెలవిచ్చుచున్నాడు. నీ తళ్ళపడ వేండియవని నీవు త్రోసి వేయబడవలసిన వాడవే. ఇశ్రాయేలు తీట్టుపట్టవల్ ఇశ్రాయేలు అపవిత్రపరచబడిన నేను నిన్నే ఉన్మయగవే వెరుతిరుక వేండు. నేను నిచ్చమగానే నిన్ను ద్వేషించవలేను. ఎంద్రాల్ నీ ఉన్న జీవితే అనేక వేషిగలోడి తీట్టుపడుతి ఇరుకరాయ్. జెంజు నిమిత్తమంటే నీవు అనేక విధమైన వేషల మూలముగ నీ యొక్క జీవితమును అపవిత్రపరచుకొని ఉన్నావు. ఇది ఒక ఎళుతిన్ ప్రకారమైన ఒక వేషితనమల్ల. ఇది ప్రాత అక్షరానుసారమైనటువంటి వేష్యము కాదు. ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்முடைய தேவன் தான் நமக்கு புருஷனாய் இருக்க வேண்டும். ஆத்மீக சம்பந்தமானட்டுடைய ஜீவிதமுல மன யொக்க தேவனே மனக்கு பர்த்தாய் உண்டவலேனே. இந்த தேவனை விட்டு அவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் நேசிக்க போனால் அது வேசித்தனம். தேவனை விடுச்சு பெட்டி ஆயனுக்கு இஷ்டமில்லைனட்டு தேனினு கூட மனம் பிரேமிச்ச வெள்ளினட்லயே அதே யொக்க ஜாரத்வமே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறார், நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு விக்கிரகங்களுக்கு பின்னால உலகத்தினுடைய ஆடம்பரத்துக்கு பின்னால மற்ற ஜாதியாருடைய பழக்கங்களுக்கு பின்னால எத்தனையோ முறை போக வேண்டாம் என்று சொல்லியும் நீ போயிருக்கிறாய். நான் உன்னை சட்டபூர்வமாக நான் உன்னை விட்டு விலக வேண்டும், விவாக ரத்து செய்ய வேண்டும், ஆனாலும் என் பிள்ளைகளே என்னிடத்தில் திரும்புங்கள். ఇస్రాయేలు జనులను గురించి ప్రభు సాక్ష్యం ఇచ్చుచున్నాడు, మీరు ఎంతో విగ్రహములు వెంబడి లోక ఆడంబరములని లోక సంబంధమైన ఆచారములు వెంబడి మీరు వెళ్ళి ఉన్నారు. అయితే మిమ్మల్ని గురించి నేను మిమ్మల్ని వద్దని చెప్పి త్రోసి వేయవలన అయినప్పటికీ కూడా పిల్లలారా నీవు తిరుగుడి అని చెప్పుచు ఉన్నాడు. ఆండవర్ 6వ వసనతిల్ యోషియా రాజావిన్ కాలంగలిల్ ఆండవర్ ఎరేమియావే పార్తు సొల్లుగరాల్ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களை நீ பார்த்திருக்கிறாயா? அவர்கள் எப்படி வேசித்தனம் பண்ணி என்னை விட்டு சோரம் போனார்கள் என்று அவர் புகார் செய்கிறார் எரேமியா இடத்தில். ராஜன் யோசியா தினமுள்ள யெகோவா எர்மியா செப்புச்சுனாடு துரோகியாக இஸ்ராயல் செய்ய காரியம் நீ சூச்சித்துவா அனு செப்பி ஆ யொக்க பிரியாது செய்யச்சுனாடு. அப்படி இருந்தாலும் என்னிடத்தில் திரும்பு என்று அப்பொழுது கூப்பிட்டேன், ஆனாலும் அவர்கள் என்னிடத்தில் திரும்பவில்லை. ஆ விதமாக உன்னப்படுகின்னு கூட நான் எதுக்கு திரிகிறமோ அனு செப்பி பிழிச்சு நானு அப்படி கூட வார திரிகிறாளேது. 11வ வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் யூதாவின் பாவத்தை விட பயங்கரமா இருக்கிறது, ஆனாலும் அவர்களிடத்தில் போய் திரும்பு என்று கூறு. 11வ வாக்கியமும் చూసినట్లయితే ఇశ్రాయేలు యొక్క పాపము యూదా వారి కంటిని కూడా ఎక్కువగా ఉన్నది, అయినప్పటికీ కూడా వారి యొద్దకి వెళ్ళి చిరుగుము అని చెప్పినాను అయినను కూడా చిరగకుండానారు. 14వ వసనతిల్ ఇప్పుడు నాం వాసిస్తదాన వసనతిల్ సీర్కట్ట పిల్లగలే ఎన్నడతల్ తిరుముంగల్. 14వ వాక్యములో మనం చదివినటువంటి ఈ వాక్యములో భ్రష్టులకు పిల్లలారా చిరుగుడి. అదికప్పుడు ఏన ఎదిరికి உங்களுக்கு என் இதயத்துக்கேற்ற மேற்பர்களை கொடுப்பேன். சீர்கட்ட பிள்ளைகளை என்னிடத்தில் திரும்புங்கள். அப்புறம் நான் உங்கள் நாயகர். நீனும் மீ எஜமானுடனே நான் உன்னை தான் விவாகம் செய்திருக்கிறேன்.
நேனு நின்னே பெண்டி செஸ்கொனியுனாடி. நான் தான் உன்னுடைய புருஷன் என்று அவர் சொல்லுகிறார். நேனே நீ யொக்க பர்த்த அனி ஆயனை செப்புச்சோனாடி. இவ்வளவு விசித்தனம் பண்ணிருந்தான ஒரு ஸ்திரீ இடத்துல யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இன்சக வேபிச்சாரம் சேசினட்டு ஒரு ஸ்திரீயோத ஈ விதமாக எவரேனு செப்பகலரா? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்திரீயாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவர் கூப்பிடுகிறார், திரும்புங்கள் திரும்புங்கள். அயினப்படுக்கு கூட அட்டுவட்டி இஸ்ராயல் சென்னுல வாய்ப்பு சூசி யெகோவா செலவிச்சுனாடு, திரிகிறம்மு திரிகிறம்மு. ஆகியால் தேவன் ஒரு ஏமாற்றம் அடைந்ததான ஒரு ஒரு காதலனை போல அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய மனைவியோ அவருடைய ஜனங்களோ அவரை பற்றி ஒரு கவலை இல்லாதவளை போல அவர் மற்ற புருஷர்களுக்கு பின்னாடி போய்கொண்டு இருக்கிறார். ஜேபுடைத்தே மோசப்பரச்சபட்டு பிரேமிக்கடவளே பிழிச்சு சொன்னாரு. அயினப்படிக்கணும் கூட ஆயன யொக்க பாரிய அயித்தே ஆமே திருகக்கொண்ட வினைக்கு வெளிச்சு உண்டுனது. ஆகையால் இந்த புஸ்தகம் முழுவதும் எரேமியா ஜனங்களிடத்தில் கூப்பிடுகிறார், திரும்புங்கள் திரும்புங்கள். யொக்க கிரந்தம் அஞ்சன கூட யெகோவா இருக்கலாம், நாம் பெந்தகோஸ்த ஜனங்களா இருக்கலாம், வெண்வஸ்திரம் தரித்து இருக்கலாம், ஆனால் திரும்பி இருக்கிறோமா? மனமு கிறிஸ்துவலை உண்டவச்சு, பெந்தகோஸ்து வாரை உண்டவச்சு, செல்லன வஸ்திரம் தரிச்சின வாரமே உண்டவச்சு, காணி திரிகி வச்சு. நாம கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசினது போல நாம் இந்த மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு முக்கியமான ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு விட்டு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கத வாரமுல ஜெயபடு மனல தேட்டக மாட்டாடின விதமாகாணி இயக்க மாறு மனசினை தாண்டி விடிச்சு பெற்று மனம் வெளிச்சோ. நாமே இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் வளர்ச்சி என்று சொல்வது அபாயகரமான ஒரு வளர்ச்சி, அது டேஞ்சரான ஒரு வளர்ச்சி. இயக்க மாறு மனசு அனு செப்புனது, ஆ யொக்க மாறுத மனசு லேக்குண்ட எதுகுதான செப்புனது, அது அபாயகரமாயினட்டுவட்டி ஜீவிதம். ஆகையால் மனம் திரும்பாமல் நாம் வளருகிறோம் என்றால் நாம் திரும்பி மனம் திரும்பி வளர வேண்டும். மாறு மனசு லேக்குண்ட மனம் எதுகி வெளிச்சோ நாம் அன்னட்லைத்தே மரலா திரிகி மனம் மாறு மனசு பொந்தவலையனு. இன்றைக்கு ஒரு சபைக்கு புதிதாக வருகிறவர்கள் எப்படி மனம் திரும்புகிறார்கள் தெரியுமா? ஈ தினமும் சங்கமனுக்கு கிரத்தக வச்சுமாறு ஏ விதமாக மாறு மனசு பொதுச்சுனாரோ தெரியுமா? நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றீங்களா? இயேசுனு சொந்த ரட்சகருக்கு அங்கீகரிச்சுனாரா? ஆமா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவனு நான் அங்கீகரிச்சு. நானு நீங்கள் பண்ண பாவம் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டீங்களா? மீர் చేసినట్టు పాపములన్ని ఒప్పుకొని చేసునారా? ఆరికే பண்ணிட்ட ఒప్పుకొని చేసాను. ఇప్పుడు ஒரு జాబ్ பண்ணுங்க. சரி, இப்படி பிரார்த்திச்சண்டி. இப்ப நம்ம அவங்க எப்படி ஜெபிக்கணும் நம்ம திருப்பி சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு. மாறு ஏ விதமாக பிரார்த்திச்சவன்னு செப்பி மரலா திருகி மனம் செப்பிச்சவலேனு. கர்த்தாவே, நான் ஒரு பாவி. பிரபுவா, நேனு பாப்பினி, என் பாவங்களை மன்னியும், நான் பாபமுன க்ஷமிச்சு, என்னை உம்முடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும், நன்னு நீ நின்னு சொந்த ரட்சகரா அங்கீகரிச்சதனு. இப்படி ஒரு சிறிய ஜபத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து திருப்பி சொல்ல வைக்கிறோம், அதுதான் ரட்சிப்பு. அது ஆமேன் சொன்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். ஜீவிதமாக ஒரு சின்ன பிரார்த்தனை நம்ம நேர்பிச்சு சொன்னாமு, ஆ விதமாக பிரார்த்திச்சினப்படி ஆமேன்னு சொன்னா அதே ரட்சணை உன்னது. இது ஒரு நல்ல காரியமா இருந்தாலும், நாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை செய்தாலும், அந்த முக்கியமான அவசியமான ரட்சிப்பில் அவசியமான காரியமாகி அந்த மனம் திரும்புதல் அங்கே இல்லை. மனம் இது மஞ்சி காரியமாக சேசினப்படிக்கின்னு கூட, இது மஞ்சி காரியமாயினப்படிக்கணும் கூட, மாறு மனசுட்டு ஆ யொக்க காரியம் அக்கட லேது. ஆகையால் தன்னுடைய பாவத்தை பற்றி ஒரு துக்கமோ ஒரு அழுகையோ ஒரு மனஸ்தாபமோ இல்லாமலே ஏதோ ஒன்றை, இந்த சிறு பிள்ளைகள் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா நம்ம என்ன கூப்பிட்டு, நீ சாரி சொல்லு, நீ சாரி கேளு, நீ செய்யக்கூடாது, சரியா போ. இது மாதிரிதான் நம்முடைய மனம் திரும்புது. ఈ యొక్క మారు మనసును గురించినటువంటి ఆ యొక్క దుఃఖమో పశ్చాత్తాపమో ఎటువంటిది కూడా లేకుండా ఈ యొక్క చిన్న పిల్లల్లో చకడం వేసినట్లయితే నీవు క్షమాపణ అడుగుము, నీవు క్షమాపణ అడుగుము అని చెప్పిన విధముగానే మన యొక్క మారు మనసు ఉన్నది. ఒక విడతల్ పోయి మన్నిపు కేళు సారీ సొల్లుంగ என்று சொன்னால் அது உண்மையான சாரியா, உண்மையான மன்னிப்பா, அது மனம் திரும்புதலா? ఒక చోటుకు వెళ్ళి నిజముగానే నీవు క్షమాపణ అడుగు అని చెప్పినట్లయితే అది నిజమైనటువంటి క్షమాపణ ఉన్నదా? உண்மையாகவே உள்ளத்திலிருந்து அந்த மனம் திரும்புதல் எழுதி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, ஐயோ நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னிப்பீரா என்று மனம் கசந்து அழ வேண்டியவர்கள், நாம் போய் அவர்களை தூண்டிவிட்டு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, எல்லா பாவத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், அது மனம் திரும்புதலா?
నిశ్చయముగానే అంతరంగములో నుంచి హృదయములో నుంచి మారు మనసే ఒక దుఃఖము బయటకు వచ్చి, ప్రభువా నేను పాపినని చెప్పి ఒప్పుకోలు చేయుటకు బదులుగా మనం వెళ్ళి నీవు క్షమాపణ అడగము, నువ్వు పాపిమని ఒప్పుకునమని చెప్పినట్లయితే అది నిజమైనటువంటి మారు మనసై ఉండునా? నమ్ముడి రక్షిపిన్ ఆరంభத்தில் அப்படி ஒரு திட்டவட்டமான ஒரு அனுபவம் இல்லாததுனால நாம் வளர்ந்து வரும்போது எத்தனையோ தடுமாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம். மன யொக்க ரட்சண யொக்க ஆரம்பமுலோ இட்டுவంటి உத்தேசம கலిగినటువంటి காரியம் లేనందువలన మనం ఎదగి వచ్చుచున్నప్పుడు మనం ఎండో జారిపోవచ్చున్నాము. இந்த நாட்கள் இவ்வளவாய் வளர்ந்ததான நமக்குள் எதிர்பார்க்கப்பட வேண்டியதான சில அடிப்படையான காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது. ఇప్పుడు మనం ఎదిగి వచ్చినటువంటి మన యొక్క జీవితంలో నిజమైనటువంటి ఆ యొక్క పునాదికి తగినటువంటి కార్యములు ఎన్నో లేకుండున్నవి. యోవాన్ స్నానక జ్ఞాన స్నానం కొడుతూ కొండిరుకుం బోదు சில பரிசேயர்களும் அவர்களும் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள். பாப்திசம் இச்சு யோகான பாப்திசம் இச்சு சூனப்படி கொந்தமந்த பரிசேயர்கள் கூட வாரு கூட பாப்திசம் பொந்து நிமித்தமாய் வச்சினாரு. அவர்கள் வந்தபோது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஏதுவான கனிகள் இல்லாமல் அவர்கள் வந்தார்கள். மாறு வச்சினப்படி மாறு மனசுக்கு தகினட்டு பலமல பலஞ்சன வாருக வச்சினாரு. ஆகையால் யோவான் ஸ்நானன் அவர்களை கடிந்து கொண்டார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் கூப்பிடுகிறார். అందువలన బాప్తిస్మిచ్చి యోహాను వారిని కత్తించున్నాడు, సర్ప సంతానమని చెప్పి పిలిచున్నాడు. అదే అర్థం ఎన్నవెంట్రాల్ సరియాగ పాపతే అరికేయడామల్ మనం తిరుంబామల్ అవర్గల్ జ్ఞానస్నానత్తుకు వందదనాల அவர்களுக்குள் அந்த பாவ விஷம் இன்னும் அறிக்கையிடாத பாவங்களின் விஷம் உள்ள தங்கி இருக்கிறபடியால் அவர்கள் சர்ப்பங்களைப் போல விரியன் பாம்பு குட்டிகளாய் அந்த சாத்தானன் குட்டிகளாய் இருக்கிறார்கள். ஜானி காரணம் ஏமிட்டே நிச்சயமாயினட்டு பச்சாத்தாபம் வாரிலோனுக்கு லேக்குண்டா மாறு மனசு அன்னது லேக்குண்டா வாரி ஈ விதமாக பாத்திசம் தீசுக்கொண்டு வச்சுன்னு அந்தவலன வாரி யொக்க ஹிருதயமுல பாம யொக்க விஷம் உள்ளது கனக வாரி சர்ப்ப சந்தானம் அனு செப்பினாடு.